பிரிவா சரணம் பிரிவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், காஞ்சியில் காலடி ஆன்மீக உரை, குருமகிமை ஆன்மீக உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பிரிவா சரணம் பிரிவா சரணம் பிரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடர் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனி கவலை நெஞ்சே, இன்றுன கருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. மைத்ரீம் பஜத மகாபெரியவர்களும் சின்னஞ்சிரிசுகளும். பகுதி 4. ஏழை பாட்டியம்மை ஒருத்தி ஸ்ரீ பெரியவாளிடம் வந்து நமஸ்கரித்தாள். தான் சென்னைக்கு இடம் மாறிவிட்டதாகவும், அப்பளம் வடகம் இட்டு விற்று ஏதோ பிழைப்பதாகவும் சொன்னாள். உடனே அவளுக்கு 2 புடவை, கம்பளி போர்வை, சென்னைக்கு திரும்புவதற்கு பயணச்சத்தம் யாவும் அருளினார் கருணாமூர்த்தி. பாட்டி சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு, ஒரு மடி செஞ்சு கிடைக்குமானா தேவலையே என்றாள். உடனே பணியாளரிடம் தேடி பார்த்து மடி செஞ்சு கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் தயாளு. அவர் கொண்டு வந்தார். அதை பாட்டிக்கு ஈந்தார் குருநாதர். பெரியவா கையால ஒரு ருத்ராட்ச மாலை என்று பாட்டி இழுத்தாள். புன்முறுவலுடன் ஒரு ருத்ராட்ச மாலை கொண்டு வர பாரிஷதரை பணித்தார் கிருபாலு. அவர் கொண்டு வர, ஜபமாலை தந்த சத்குருநாதா என்ற திருப்புகழை பாட்டிக்கு ஸ்ரீ பெரியவாள் மெய் அனுபவம் ஆக்கினார். பாட்டி விடை பெற்றாள். இத்தனை பெற்றும் நிறைவடையாத ஓர் ஏக்கத்துடனேயே அவள் சென்றதாக தோன்றியது. சிறிது தூரம் சென்றவள் திரும்பி வந்தாள். தயக்கத்துடன், என்னமோ ஒரு ஆசை, பெரியவாளுக்குன்னு மடிமடியா அப்பளாம் கருடாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏத்துக்கணும் என்று விண்ணப்பித்தாள். பெறுவதில் பெற முடியாத நிறைவு கொடுப்பதில் தானே இருக்கிறது. பாட்டியின் நிறைவின்மைக்கும் இதுதான் காரணம் என்று தெரிந்தது. கடும் நியமம் காப்பவர், வயிற்றை அடியோடு கட்டியவர், அப்படிப்பட்டவர் பெரியவாள் என்று தெரிந்த போதிலும், ஊருக்கெல்லாம் தான் செய்து விற்கும் பண்டங்கள் அந்த திரு உதரத்துக்கும் செல்ல வேண்டும் என்ற அவாவை அவளால் அடக்க முடியவில்லை. அவளிடம் கனிவு மயமாக ஸ்ரீசரணர் கூறினார், லோகம் நன்னா இருக்கணுமானா வேதம் இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்க பண்ணுறதுக்காகத்தான் என்னால ஆனதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு ஆளை சேர்த்து அங்கங்கு வேத பாடசாலைகள் நசிச்சு போகாம காப்பாத்தி கொடுக்க முயற்சி பண்ணிட்டுருக்கேன். வேற எந்த படிப்பு படிச்சு எந்த தொழிலுக்கு போனாலும் கை நிறைய சம்பளம்னு இருக்கிற இந்த நாள்லயும், எம் வார்த்தைய கேட்டுண்டு சில தாயார் தோப்பனார் பசங்களை பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கா. என்ன நம்பிண்டு குழந்தைகளை ஒப்பு கொடுத்திருக்கா. வரப்போற காலத்திலையும் வேதம் போயிடாம கொஞ்சமாவது ரட்சிச்சு கொடுக்க போற அந்த குழந்தைதான் எனக்கு உயிர் மாதிரி. ஆனதுனால நீ என்ன பண்றேன்னா, சின்ன காஞ்சிபுரத்துல மடத்து பாடசாலை இருக்கு, அங்க சுந்தரம்னு சமையல் பாத்துக்கிறவன் இருக்கான். அவங்கிட்ட அப்பளா கருடாத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு வறுத்து போட சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லு. அதுகள் அப்பளா கருடாம் பார்த்தே எத்தனையோ காலமாயிருக்கும், அதனால சந்தோஷமா சாப்பிடும். அதுவே எனக்கும் சந்தோஷம். நம்ம நம்பிண்டு அதுகளை அனுப்பிச்சிருக்கிறதுக்கு பதிலா நாமும் ஒண்ணு பண்ணினோம்ங்கிற சந்தோஷம். பெரியவாளின் உடலுக்காக கொண்டு வந்த தின்பண்டங்கள் அவரது உயிரான சிறுவர்களுக்கு செல்வதில் பாட்டியம்மையும் சந்தோஷமடைந்து ஆஜைப்படியே
செய்ய புறப்பட்டாள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகாபெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. நம்ம மகாசுவாமிகள் பட்டத்துக்கு வந்த உடனே ஆரம்பத்திலேயே இந்த மடத்தினுடைய மேனேஜர் வந்து மடத்தினுடைய பண வரவு செலவு கணக்கெல்லாம் சமர்ப்பித்து சொத்து சுகங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த சமயத்தில் பெரியவா வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னோம். என்ன கேள்வி கேட்டார், அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். பெரியவா கேட்டால், இத்தனை எல்லாம் படித்தாலே இதெல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பதில் சொல்லிருக்கலாம்னா, இந்த மடத்தோடது, இது வந்து காமாட்சியோடது, இது வந்து சந்திரமௌலீஸ்வரரோடதுன்னு சொல்ல. அவர் என்ன சொல்லிட்டார், இதெல்லாம் பெரியவாளோடது தான், பெரியவாளுக்கு தான் சொந்தம் இதெல்லாம் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், இது எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது, இதெல்லாம் மடத்துக்கு சொந்தம். மடத்துக்கு மாத்திரம் இல்லை, மடத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியான சந்திரமௌலீஸ்வரருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் தான் இதெல்லாம் சொந்தம். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலனாக தான் நம்ம இருக்கோம், ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் நம்ம இருக்கோமே தவிர, இதை நல்ல முறையில் பாதுகாத்து செயல்படுத்தி உபயோகப்படுத்தி மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னா. அப்போ முதல்ல வண்டியில் ஏறக்கூடாது இறங்கி விட்டார் இல்லையா, அப்போ இறக்கி விட்ட போது பெரியவாளுக்கு தான் மனசு கஷ்டமாக இருந்ததுனா இல்லையா? அவர் எப்படி ராமன் வந்து உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் சொன்ன போதும் சந்தோஷமாக சிரிச்சிருந்தார், கைகேயி கூப்பிட்டு மறுநாளைக்கு நீ காட்டுக்கு போகணும்னு உங்கள் அப்பா சொல்லிட்டார் போ அப்படின்னு சொன்ன போதும் அவர் வந்து மலர்ந்த முகத்தோடு, அதனால என்னம்மா நீ சொன்னால் நான் போக மாட்டேன்னா நான் காட்டுக்கு போகிறேன், எனக்கு கிடைச்சிருக்கிற ராஜ்யத்துக்கு பரதன் ஆட்சி பண்ண போகிறான்னா அது நானே ஆட்சி பண்ணுற மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனையன் பெற்றதன்றோன்னு கம்பநாட்டாழ்வார் சொல்கிற மாதிரி அவன் ஆண்டான்னு நான் ஆண்டானா ரெண்டும் உண்டு தான்னு அவர் போனபோது கம்பர் சொல்கிறார். எப்படி இருந்தா ராமனுடைய முகம்னா, அன்றமன் அன்று அலர்ந்த சிந்தாமரையினை வென்றதம்மா அப்படின்னு சொல்றார். அப்போ அலர்ந்த மலர்ந்த சிந்தாமரை பூவை விட இன்னும் பிரகாசமாக அதையே வெல்லக்கூடிய அளவுக்கு ராமனுடைய திருமுகம் இருந்ததுன்னா, அது மாதிரி நம்ம பெரியவாளுடைய திருமுகமும் அன்னைக்கு வண்டியில் ஏறக்கூடாதுன்னு இறக்கி விட்ட போதும் அப்படி தான் இருந்ததாங்க. சிக்கச்சவியல்னு செந்தாமரியா, இன்னைக்கு இந்த லிஸ்டெல்லாம் படிச்சுட்டு மேனேஜர் எல்லா சொத்தும் உங்களோட தான் அப்படின்னு சொன்ன போதும் பெரியவா வந்து கொஞ்சம் கூட சலனப்படாத, இதெல்லாம் மடத்தோட சொத்து, சந்திரமௌலீஸ்வருடைய சொத்து, இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் நம்மளோடதுன்னு எப்போ சொல்கிறார், 13.5 வயசுலேயே பெரியவா சொல்கிறார். ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த வைராக்கியம், என்ன வைராக்கியம் தெரியுமோ, அன்று முதல் சக்கரம் வச்ச வண்டியில் ஏறறதில்லை அப்படின்னு ஒரு பிரதிஜை பெரியவா பண்ணிட்டான். மடத்தில் வண்டிகள் இருக்குது, சைக்கிள் கனெக்ட் பண்ண வண்டி இருக்குது, குதிரை வண்டி இருக்குது, மாட்டு வண்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கூட இனிமே ஒரு பீட்டாதிபதியாக ஆனப்புறம் நான் சக்கரம் வச்ச வண்டியில் ஏறுறதில்லை அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சக்கரம் வச்ச வண்டியில் ஏறவே இல்லை. எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணுன்னா சில பேர் வற்புறுத்தலுக்காக அந்த மேனான ஒரு பொட்டி மாதிரி இருக்கும், அதை முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் தோளில் சுமந்துன்னு போவா. அதையும் கூட ஒரு சமயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, எங்கேயோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது சென்னையில் சம்ஸ்கிருத கல்லூரி பக்கத்தில் மயிலாப்பூரில், அந்த வழியாக எல்லோரும் நடந்து போயின்னு இருக்கும் போது பெரியவா வந்து அந்த கூட்டத்துக்காக எல்லோரும் என்ன பண்ணால், எல்லோரும் வந்து மொச்சிருவாள்லேன்னு சொல்லிட்டு பெரியவாள் இந்த மேனாவில் வச்சுட்டு அழைச்சின் போயிருந்தா. அந்த கேள்விப்பட்ட அந்த மீட்டிங்கில் பேசுகிறவா வந்து ஒரு மாதிரியே காமெண்ட் அடித்தா, பெரிய சங்கராச்சாரியார் சொல்லிட்டு ஒரு நாலு பேர் தூக்கின்னு போகிற மாதிரி போகிறாரு, நடந்து போக வேண்டியது தானேன்னு. இதை கேட்டவுடனே அன்னிலேருந்து அதில் போகிறதையும் விட்டுட்டா பெரியவா. ஒரு சைக்கிள் ரிக்ஷா போகும், அது பின்னாடி பிடிச்சுட்டே நடந்து போவா பிற்காலத்தில். மிச்சப்படி கடைசியில் 95 வயசு 94 வயசில் கூட சதாரா வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டு வரும்போது கூட பெரியவா வந்து
நடந்தே தான் போயிட்டு நடந்தே தான் வந்து ஆசேத்து ஹிமாச்சலம் நடந்தே போயிட்டு நடந்தே வந்த முதல் பெரியவா நம்ம பெரியவா தான் ஆதிசங்கருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிறைய போயிட்டு வந்திருக்கார். அந்த வைராக்கியம் பற்றற்ற நிலை, அதனால தான் வள்ளுவர் சொன்னார் பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னார். பற்றே இல்லாத வேண்டுதல் வேண்டாமை இலான், எது வேணும் அது வேண்டாங்கிறது பாகுபாடே இல்லாத, வேண்டியப்பட்டவா வேண்டப்படாதவா அப்படின்ற பாகுபாடு இல்லாத அந்த அந்த ஸ்தானத்துக்குள்ள மரியாதையை காப்பாற்றி அந்த மகாபெரிவாளுடைய வைராக்கியம் இருக்க, நமக்கெல்லாம் வந்து ஆசையற்றவனாக இருப்பவனே துறவி. துறவுங்கிறது என்ன, எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுடுறது, எதுலேயுமே பற்றில்லாத இருக்கிறது, எதையுமே தன்னது இல்லை அப்படின்னு நினச்சிக்கக்கூடியது தான். உடம்புலேருந்து எல்லாம் எதுவுமே தன்னது இல்லை, எதுவுமே நிலையில்லை, பரபிரம்மம் ஒன்று தான் நிச்சயம், அது ஒன்று தான் பிரம்மம் சத்தியம், மீது எதுவுமே கிடையாது, சகலமும் அனித்யம் அப்படிங்கிற ஒரு பாவம் தான் அத்வைதத்தினுடைய அடிப்படையான கொள்கை. ஏகமேவ அத்வித்தியம் சொல்கிறோம் இல்லையா, ஒன்று தான் இந்த பரபிரம்மம் ஒன்று தான் சத்தியம், மீது எதுவுமே சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த மகாபெரிவா வந்து நமக்கு இந்த இதில் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்பதுன்னு எதுவும் நினச்சக்கூடாது, எந்த உரிமையும் கொண்டாடக்கூடாது, நமக்கு வாழ்க்கையில் ஒரு திட வைராக்கியம் வேணும், திட நிச்சயம் வேணும் அப்படின்றது இதில் காமிக்கிறார். இதை வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குருமகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஜ்ஞானதிபிராந்தஸ்தே ஜ்ஞானாஞ்சலசலாகயா சக்ஷுஹோன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்தமூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. தாபத்ரயாதீத்ய கரார்த்திதானாம் சாயாமயீப்யாம் சாயாமயீப்யாம் அதிசீதலாப்யாம் ஆபண்ணசம்ரக்ஷணதீக்ஷிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். சத்குருநாத் மஹராஜ் கி ஜெய். எப்பொழுதெல்லாம் தர்மத்திலேயோ பக்தியிலேயோ க்ளானி ஏற்படுறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் லோகத்தில் அவதாரம் பண்ணி தர்மத்தை காப்பாற்றுறான் அப்படின்னு தான் நேற்றைய தினம் உபன்யாசமே ஆரம்பித்தோம். எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சங்கம் சக்கரம் கதா பத்மத்தோட அவதாரம் பண்ணலை, திரிசூலம் பினாக்கத்தோட அவதாரம் பண்ணலை, தம்பூராவும் சிப்ளாவுமாக காஷாயம் தண்ட கமண்டலுவாக அவதாரம் பண்ணுறார். அப்படின்னா தாசமார்க்கம் வியாசமார்க்கம், தாசாள் ஹரிதாசாள், வியாசாள் குருநாதாள், இப்படியாக அவதாரம் பண்ணி நம்மளை காப்பாத்துறான். அப்படி காப்பாத்துறார் அப்படின்னு சொன்னோமையானால் தர்மத்தை சொல்லணும், தப்ப தட்டி கேட்கணும், சரிய பாராட்டணும், அதுதானே குருனுடைய லட்சணம். குருணாஞ்ச லகுணாஞ்ச குருணிச்ச லகுணிச்ச. குருநாதர் என்றைக்கும் லகுவாக இருக்கணும் சிஷ்யனுக்கு. குருநாதா அப்படின்னு சிஷ்யன் போனான்னால் உடனே குருநாதர் சிஷ்யா அப்படின்னு பேசணும், அவாதான் சத்குரு. அப்போது நம்முடைய குருநாதருடைய கதைகள் பலவேறு கதைகள், காஞ்சி காமகோட்டி பீட்டத்திலேயே வந்தவர்கள். நவரத்னம் வஸ்தி தான், அதுலேயும் வைரம் வஸ்தி,
அதுபோல காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகள் அத்தானா பேரும் நமக்கு ஒஸ்தி பகவன்னா ஆதிசங்கர பகவத் பார்த்தாள். முதல்ல அவளை நாம் பார்த்தது கிடையாது, அதனால் திருப்பி நாமத்தையே சித்தாந்தம் பண்ணணும் அப்படிங்கிறதற்காக வேண்டி பகவன் நாம போதேந்திராள். அப்புறமாக நம்முடைய மகாஸ்வாமிகள் என்ன சொன்னாலும் வைரம் வைரம்தான் நவரத்தனத்தில் எத்தனையோ தினசு இருந்தாள். அப்போ பீட்டத்துக்கே வைரமாக சிகரமாக ஜொலிக்கக்கூடியவர் மகாஸ்வாமிகள். அவளுடைய லீலைய பலவேறு சரித்திரம் பல பேர் சொல்கிறா. ஆயிரம் தலை ஆதிசேஷனால் கூட விஷ்ணுவனுடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பிரம்மா குரு விஷ்ணு இவாளுடைய பெருமையை நாம் சொல்லி தெரிய முடியுமா? ஏதோ நமக்கும் குருநாதரை பற்றி சொல்கிற பாக்கியம், உங்களுக்கும் கேட்குற பாக்கியம். நீ தினம் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம், குருணாஞ்ச லகுணாஞ்ச குருணிச்ச லகுணிச்ச. குரு சிஷ்யனிடத்தில் லகுவாக பழகிறார். அப்படி யாரிடத்துல பழகினார் அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பம் காஞ்சிபுரத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஆச்சு. பூஜை ஆகி பெரியவாளே எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டுருக்கா. ஏராளமான கூட்டம் அன்றைய தினம். பெரியவாளை பார்க்க ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கார்கள். எல்லாருக்கும் பெரியவாளே விசாரிக்கிறா, சௌக்கியமா இருக்கியா, எந்த ஊர்லேருந்து வர, என்ன அபயம் சர்வபூதேபியோ விரதாம் ஏதத் விரதம் மமா அப்படின்னு எல்லாருக்கும் அபயப்பிரதானம் கையை தூக்கி தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறார் குருநாதர். அவளுடைய பார்வையினாலேயே பக்தாளுக்கெல்லாம் சிரமம் நிவர்த்தியாகி பூர்ண சந்திரன் போல் அவளுடைய பார்வையினாலேயே க்ஷேமம் உண்டாகிறது. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு அப்பா ஒரு பொண்ணு பெரியவாரிடத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நாமோ தரித்திரஞ்சி மகாபாகோ, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நம்மளால் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணித்தர ரொம்ப சக்தி குறைச்சலாக இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாளிடத்தில் பிரார்த்தனை பண்ண குருநாதரும் குரோஹோ அனுகிரகே நைவ பூமான் பூர்ணஹா பிரசாந்த ஏத் அப்படின்னு குருநாதருடைய அனுகிரகத்தினால தான் எதுவாக இருந்தாலும் க்ஷேமம். அதனால தான் நாமும் பத்திரிகையில் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகத்தினால் அப்படின்னு தான் பத்திரிகையே போடுறோம். அவர் பத்திரிகை போட்டது மாத்திரம் இல்லாமல் நிஜத்திலையும் பெரியவாளுடைய அனுகிரகத்துக்காக காத்துருக்கார். அப்போது சேலத்திலேருந்து ஒரு தம்பதிகள் அவளுடைய வரிசையில் வர லயனில் நிற்கிறா. எல்லார் பெரியவாவுடனே எல்லா பக்தாலையும் விசாரித்தார், இன்றைய தினம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தர்மம் பண்ணுவோம், இந்த குழந்தையினுடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒத்தாசை பண்ணுவோம் அப்படின்னார். மடத்து சிப்பந்திகளை கூப்பிட்டு ஒரு தட்டை கொண்டு வந்து வைக்க சொன்னார். தட்டை வச்சா அவாவா அவாவாளுக்கு முடிஞ்சதை அதில் சமர்ப்பிக்கலாம். யார் யார் என்ன சமர்ப்பிச்சா அப்படின்னு அவளுக்கு தெரியணும், ஒரு பத்திரிகை அனுப்பணும் அப்படிங்கிறதற்காக வேண்டி கிருதஜ்ஞனாக இருக்கணும், நன்றி மறந்தவனாக இருக்கக்கூடாது. இவ்வளவு பேர் ஒத்தாசையினால் இந்த பொண்ணுடைய கல்யாணம் நடக்கிறது, அதனால் எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினால யார் யார் என்ன கொடுத்தா அப்படின்ட்டு ஒரு சிப்பந்தியை ஒரு நோட்டு பேனா போட்டு எழுதுப்பா அப்படின்னார். எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டியது, தன்னால் முடிஞ்சது எத்கிஞ்சது அந்த தட்டில் போட வேண்டியது, அந்த பக்கம் நகர்ந்து போய் அந்த பையனிடத்தில் இந்த மாதிரி ராமசுவாமி 5 ரூபாய், தண்டபாணி 10 ரூபாய், கோபு 100 ரூபாய் அந்த மாதிரி அவாவா என்ன கொடுத்தோமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி எல்லாரும் போட்டு முடிச்சாச்சு, சுவாமிகளும் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த பையனை கூப்பிட்டு வசூல் ஆயிடுத்தாப்பா அப்படின்னார். வந்தவாள்லாம் சமர்ப்பிச்சு விட்டான். சரி யார் யார் என்ன கொடுத்தா அப்படின்னு வாசி அப்படின்னார். அந்த பையனுடனே அந்த நோட் புக் எடுத்துன்னு வந்து மகாத்ரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரர் துணை 2/4/1986 வருடம் இன்னாருடைய பொன் கல்யாணத்திற்காக இன்னன்னாரால் கொடுக்கப்பட்ட உதவி ராமசுவாமி 2 ரூபாய், கோபு 10 ரூபாய், தண்டபாணி 5 ரூபாய் அப்படின்னு வாசிச்சுண்டே வந்தார். அப்போது சேலத்திலேருந்து ஒரு தம்பதிகள் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கா. இந்த வரிசையில் அவளுக்கு ஒரு எண்ணம், செருக செருக பணம் சேர்த்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. அதனால் மெட்ராஸில் போய் செருக செருக பணம் சேர்த்து அந்த பணத்தை கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு போகிற வழியில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு வியாசத்தில் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போகும்பொழுது இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிது, ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்தாசை பண்ணுற பாக்கியம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவரும் சமர்ப்பித்தார்.
எல்லாருடைய பேரும் வாசிச்சுன்னு வரும்பொழுது அந்த சேலத்துக்காரர் அவருடைய பேரும் வாசிக்கப்பட்டது. வாசித்து 500 ரூபாய் அப்படின்னு வாசித்த உடனே மகாஸ்வாமிகள் உடனே 250 ரூபாய் நீ வச்சுக்கோ, பாக்கி 250 ரூபாயை அவருக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னார். உடனே சிப்பந்தியும் அது போலவே பண்ணினார். அந்த நோட்புக்லேயும் 250 திருத்தப்பட்டது. அந்த சேலம் தம்பதிகளுக்கும் அபாரமான பிரேம குருநாதரிடத்துல, குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி குலதேவதா, எல்லாம் குருநாதர் தான். பத்தியா நாம் ஏதோ அபராதம் பண்ணிட்டோம், அதனால தானே குருநாதர் நம்முடைய பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், குருநாதர் சர்வஜன், பாப பணம், அதனால குருநாதரை ஏத்துக்கல அப்படிங்கிற தாபம் மாத்திரமே அவளுக்கு இருக்க, பெரியவாளிடத்துலையும் எதுவும் சொல்லிக்கல, பெரியவாளிடத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டார்கள். வாசல்ல தான் கார் நிறுத்திருக்கு. அந்த கார் இடத்துல போ கிட்டக்க நெருங்கும் பொழுதே பெட்ரோல் வாசனை அடிச்சுது. என்னமோ பெட்ரோல் வாசனை அடிக்கிறதே அப்படின்னுட்டு அது கிட்டக்க போய் இப்படி குனிஞ்சு பார்த்தா அந்த பெட்ரோல் டேங்க்ல ஓட்டையாகி அந்த பெட்ரோல் ஒழுகின்றே இருக்கு. இவரோ காஞ்சிபுரத்துக்கு புதுசு, எதுவும் பண்ணவும் முடியாது. பணம் இல்லைன்னா தன்னுடைய மோதிரத்தையோ நகையோ அடகு வச்சு இல்லை விற்று அந்த பணத்தை வச்சுட்டு தான் சரி பண்ணிட்டு போயிருக்க முடியும். குருநாதரோ சர்வஜனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆபத்து இவருக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுண்டு பாதி பணத்தை இவருக்கு திருப்பி கொடுத்தார். அவரும் வண்டியை சரி பண்ணிட்டு வந்து குரோஹோ அனுகிரகே நைவ பூமான் பூர்ணஹா அப்படின்னு குருநாதரிடத்துலேயே வந்து திருப்பி சொல்கிறார். ஹரிவா, உங்களுடைய கிருபையினால்தான் இன்னைக்கு க்ஷேமம். இது மாதிரி நாங்கள் வண்டி வாங்கிட்டு வந்தோம், அப்போது இந்த மாதிரி சமர்ப்பித்தோம். ஏதோ வழிபோக்குக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போரும்னு சமர்ப்பித்தோம், ஆனால் நீங்களோ எங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டே, ஏதோ நாம் அபராதம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததே தவிர இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஆபத்தோத்தாரனான நீங்கள் ஆபத்துலேருந்தும் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுத்துருக்கேள் அப்படின்னு சொல்லி பெரியவாளிடத்திலேயே அபார பக்தி. அன்னைக்கு ஆரம்பித்த பக்தி தான் அந்த குடும்பம் இன்றைக்கும் சேலத்தில் அபாரமாக பெரியவாளிடத்திலேயே பக்தி பண்ணிண்டு. அவர் மட்டும் பக்தி இல்லை, அவர், அவர் மனைவி, குழந்தைகள் எல்லாரும் பெரியவாளிடத்திலேயே பக்தி பண்ணி பெரியவாளுக்கே ஆட்பட்ட குடும்பம் அப்படின்னு இன்றைக்கும் விளங்குகிறார்கள். அப்போது அபார கருணா சிந்தும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம். அவளுடைய கருணை மாத்திரம்தான் பிரதானம். அவளுடைய கருணையினாலேயே தான் நாம் அவளை புரிஞ்சிக்க முடிகிறது. கருணையே வடிவமான ரூபம். அப்போது நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவளுக்கு ஒரு கைமாறு பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். நித்தியம் அவாவா 10 ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரா அப்படின்னு நாமும் சொன்னாலே போரும் அவளுடைய கிருபைக்கு. இல்லையா, அதுவும் சொல்ல தெரியலையா, ஒரு 5 நமஸ்காரம். எப்பேற்பட்ட சர்வஜ்ய பீட்டம், அதுக்கு ஒரு நமஸ்காரம். அந்த சர்வஜ்ய பீட்டத்தை நமக்கு காட்டி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம். அந்த பீட்டத்தை பற்றி மகாத்மியங்கள்லாம் நமக்கு தெரிய பண்ணின குருநாதருக்கு ஒரு நமஸ்காரம். அந்த பீட்டத்திலேயே எத்தனை மகான்கள் இருந்திருக்கா, அத்தனை பேருக்கும் ஒரு நமஸ்காரம். எந்தை தந்தை தன் மூத்தப்பன் அப்படின்னு இந்த வம்சத்தையே கொடுத்ததான பிதிருபிதாமகாளுக்கு ஒரு நமஸ்காரம். இதை விட நாம் என்ன கைமாறு பண்ணிட முடியும் குருநாதருக்கு? அப்போது அதுவே கைங்கரியம், அதுவே நமக்கு சாதனம், அதனாலேயே சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுறோம். போற்றினின் பதமலர் புண்ணிய வடிவே புவனநாயகமென போற்றினம் யாவே மாற்றிடும் விதியன மதி தந்தருள்வாயே மங்கள சங்கர தேவனும் தாயே தேற்றிடுவாரிழைத்தா தபோமய திருவே தெவிட்டாத தெல்லமுத தேனினும் தேவே ஆற்றிடு மடியறம் அகத்திருள் போக்குவாய் குடந்தை பவனத்து சங்கரா போற்றி போற்றி. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி
நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாதியோன்வயாதிதரதாஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்ஸூரய தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு ஜீவன் பரமபதத்துக்கு போகிறதுக்காக கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறையைத்தான் கபில பகவான் சொல்லிட்டு வர்றார். எப்படி எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல்ங்கிறாங்க, இப்போ லைஃப் ஸ்டைல் சரியாகாததுனால தானே இந்த சுகரும் கொலஸ்ட்ராலும் ப்ரெஷரும் எல்லாம் வர்றது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையே தப்புன்னு அர்த்தம். தெட்டான ஜீவிதம், தெட்டான வாழ்க்கை. அப்போ அதில் நம்ம என்னென்ன மூல்யங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், எப்படி எப்படி நம்ம வாழணுங்கிறதையாட்டும் சொல்லிட்டு வந்தார். அதில் கொஞ்சம் பாகம் தான் நம்ம பார்த்தோம். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வால்லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரணார்ச்சனம் கிராமிய தர்ம நிவர்த்திச்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா மித மேத்யாதனம் சஸ்வத் விமித்த க்ஷேம சேவனம் அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்த பரிக்ரஹ ப்ரஹ்மச்சரியம் தபஸ்ஸௌஜம் ஸ்வாத்யாய புருஷார்ச்சனம் மௌனம் சதாசனஜய ஸ்தைரியம் பிராணஜயஷனை பிரத்யாகாரஸ்சேந்திரியாணாம் விஷயான் மனசா ஹிருதி. இதோட சுருக்கத்தை சுருக்கமா பார்த்துருவோம். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா, முடிஞ்ச மட்டுக்கும் அவரவனுடைய தர்மத்தை ஆச்சரிக்கணும். விதர்மாச்ச நிவர்த்தனம், விதர்மம் நனனா அதர்மம் தான் அர்த்தம். எது பிடாதுன்னு வேதங்கள் சொல்லியிருக்கோ அந்த மாதிரி உள்ள கர்மங்கள் இருந்து விட்டு நிற்கணும். தெய்வால் லப்தேன சந்தோஷ, நம்ம இந்த தார்மீகமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நமக்கு எவ்வளோ காசு வர்றதோ பொருள் சேர்க்க முடியறதோ அதை நம்மளோட தலையிலெழுத்துனால நமக்கு கிடைச்சதுங்கிறத மனசிலாக்கிண்டோ அதை வச்சுண்டு சந்தோஷமா இருக்கணும். ஆத்மவிச்சரணார்ச்சனம், ஆத்மஜானிகளோட பாதங்களை பூஜிக்கணும். கிராமிய தர்ம நிவர்த்திச்ச, கிராமிய தர்மம் நனனா இந்த பாட்டு டான்ஸ் அதெல்லாம் வந்து சும்மா அந்த இந்திரியங்களை ரசிப்பிக்கப்பட்ட காரியங்கள் உண்டல்லவா, அதெல்லாமே கிராமிய தர்மமாக்கும். தர்ம அர்த்த காமம் இந்த மூணுமே கிராமிய தர்மம். மோக்ஷம் மாத்திரம்தான் பரமபுருஷார்த்தம்னு சொல்லப்படுறது. தார்மிகமா வாழணும், ஆனா இந்த தர்மம் அதனால கிடைக்கக்கூடிய அர்த்தம் அதனாலே உள்ள ஆக்ரஹ பூரணம் இதிலேயே நம்முடைய வாழ்நாளை கழிச்சுடப்படாது. அதை விட்டு மோக்ஷங்கப்பட்ட ஒரு நாலாவது புருஷார்த்தம் இருக்கு, அதை அடையறதுக்குள்ள முயற்சியும் பண்ணணும். அதுக்கு இந்த கிராமிய தர்மங்கள்ல இருந்து விடுபட்டாத்தான் முடியும். மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா, மோக்ஷ தர்மத்தில ஒரு ஆசை இச்சை உண்டாகணும். மித மேத்திய அதனம், மிதம் தேவையான அளவுக்கு மட்டும், அதே மாதிரி சுத்தமான உணவை உட்கொள்ளறது. சஸ்வத்து எப்பவுமே அப்படித்தான் இருக்கணும். விவிக்த க்ஷேம சேவனம் ஏகாந்தத்திலே இருக்கிறது. முடிஞ்ச மட்டுக்கும் எப்பவுமே ஏகாந்தத்திலே போய் இருக்க முடியாது. நமக்கு நம்மளோட வேலையே சரியா இருக்கு, இடையிலிடையில அதுல இருந்து ஒரு சின்ன ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் தன்னந்தனியா ஒன்னும் இல்லையானாலும் நம்மளோட ரூமில கொஞ்ச நேரம் கண்ணை மூடிண்டும் அந்த பகவானையும் பகவத் ஸ்வரூபத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறது தான் விவிக்த க்ஷேம சேவன். அஹிம்சா எந்த ஜீவிகளையும் துன்புறுத்தாம இருக்கிறது. சத்தியம் உண்மையே பேசுறது. அஸ்தேயம் திருடாமல் இருக்கிறது. யாவத் அர்த்த பரிக்ரஹ தேவையான அளவுக்கு மட்டும் பணத்தை சேர்த்துக்கிறது. பிரம்மச்சரியம் இந்திரிய சுகங்கள்லேயே வாழ்நாளை கழிக்காமக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்திரிய சுகங்கள் உள்ள கொதிய விடறதுக்காக பிரம்மச்சரியம்ங்கிற சுபாவத்தை அல்லது அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுறது. அதானது ரெஸ்ட்ரிக்டட்
ஃபேமிலி லைஃப்னத் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கிறது. ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அதுதான் பிரம்மச்சரியம். கல்யாணம் கழிஞ்சவாளுக்கும் இந்த பிரம்மச்சரியம் மிக மிக தேவை. தபௌஜம் தபஸ்ஸு ஏதாவது விரதங்கள் அனுஷ்டானங்கள் ஏகாதசி தொடங்கின விரதங்கள் இருக்கே அதெல்லாம் ஒரு நிஷ்டையா வச்சுக்கணும். சௌஜம் தூய்மையா இருக்கணும், உள் தூய்மை வெளி தூய்மை விருத்தியா இருக்கிறது அது வேணும். சுவாத்தியாயா சாஸ்திரங்களை படிக்கணும். சுவாத்தியாயங்கிறது வேத படனத்துக்காகவும் சொல்றது. பெண்களுக்கு வேத படனத்துக்குள்ள அதிகாரம் இல்லாததுனால அவளுக்கு ராமாயணம் பாரதம் பகவத்கீதை அது மாதிரி தமிழில் உள்ள நிறைய கிருதிகள் இருக்கே ஆண்டாள் எல்லாம் எழுதின ஸ்துதிகள் எல்லாம் இருக்கு அல்லவா, அதெல்லாம் வாசிக்கிறது. திருப்பாவை திருவம்பாவை இப்படி எல்லாம் இருக்கே அதெல்லாம் படிக்கிறது, அதோட அர்த்தத்தை மனனம் செய்யறது, இதெல்லாம் தான் சுவாத்தியாயம். புருஷார்ச்சனம் பரமபுருஷனை அர்ச்சனை பண்றது, பகவானோட ஒரு விக்கிரகமோ படத்தையோ பூஜா முறையில வச்சு ஒரு நாலு பூ பக்தியோட அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது அதுதான் புருஷார்ச்சனம். மௌனம் தேவையான அளவுக்கு மட்டும் பேசறது அதுதான் மௌனம், அல்லாமே எதுவுமே பேசாம இருக்கிறதல்ல. சதா ஆசன ஜெயா ஒரு இடத்துல அசங்காம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முடியணும். சில பேர்கிட்ட உட்கார சொன்னா சொன்னா காலை ஆட்டுண்டே இருப்பா, தலையை அந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிண்டே இருப்பா, தோளை குறிக்கின்றே இருப்பா. சில ஆளுகள் பேசாம இருக்கவே முடியாது, அங்க சலனங்கள் எதுவும் இல்லாதக்கு காயம் சரீரத்தை ஸ்திரமா வச்சுக்கிறது அதாக்கும் ஆசன ஜெயம்ங்கிறது. உடம்பையே அவனுக்கு ஒருத்தனுக்கு நிச்சலமா வச்சுக்க முடியலையானா அவனோட மனசை அவன் என்னைக்கு நிச்சலமா வச்சுப்பன். அதனால அந்த ஸ்தைரியம் வேணும், பாக்கியமான ஸ்தைரியம் தேவை, அதை தொடர்ந்து ஆந்தரமான ஸ்தைரியம். பிராணஜயஹா சனை அப்புறம் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி முள்ள முள்ள மனச கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். பிரத்யாகாரஸ்ட இந்திரியானாம் விஷயாது மனசா ஹிருதி மனசுனாலே அல்லட்டா புத்தியோடு உதவியினாலே இந்திரியங்களை வெளிப்புறமா ஓடுற இந்திரியங்கள்ல இந்திரியங்களை விஷயங்களை பார்த்து தாவர இந்திரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா உட்புறமாக திருப்பி ஹிருதயத்திலேயே அடக்கி வைக்கிறது, அங்கேயே அந்த பகவத் தத்துவத்தை சிந்திக்கிறது அதுதான் பிரத்யாகாரம். இவ்வளவுமாக நம்ம நேற்றுக்கு சொன்னோம், இன்னும் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஸ்வதிஷ்ணியானாமேகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலாபித்யானம் சமாதானம் ததாத்மனஹ ஏதைரன்யைஷ்ச பதிபிஹி மனோ துஷ்டமசத்பதம் புத்த்யா யுஞ்சீத சனகைஹி சிதப்ராணோ ஹ்யதந்த்ரிதஹ ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் ஸ்வதிஷ்ணியானாம் நன பிராணனோடு பிராணனோடு ஸ்தானங்களில் அது பல பல இடத்துல இருக்கும், அதை மனசுனால மனசா ஏகதேசே ஒரே இடத்துல பிராணனை நிலைநாட்டுறது தான் ஸ்வதிஷ்ணியானாம் பிராணதாரணம்ங்கிறது. அதானது மனச அல்ல மனசல்ல பிராணனை மனசோடு உதவியினால அடக்கி நிறுத்துறது அதுக்குத்தான் பிராணாயாமம் பிராணாயாமம் சொல்றது. அப்படி மனசில் உள்ள விருத்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசு சாந்தமாயிட்டு பகவத் ரூபத்தில் அசங்காம நிற்கும் அதுதான். அப்படி பிராணாயாமத்தினால பிராணனுக்கு ஒரு ஸ்தைரியத்தை உண்டாக்கி மனசா அல்ல வைகுண்ட லீலாபித்யானம் வைகுண்டன் நனன மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். அவரோட லோகத்துக்கு வைகுண்டம் பேரு, பகவானோட பேரு வைகுண்டன். அந்த வைகுண்டனோடு லீலைகள் பகவானோடும் லீலைகள் அவதார கதைகளை அவதார சரிதங்களை தியானிக்கிறது. ததா ஆத்மனஹா சமாதானம் அதே மாதிரி தன்னோடு மனச அலைவாய விடாமக்கி பகவானோட ஸ்வரூபத்திலேயே உறப்பிச்சு நிறுத்துறது. ஏதைஹி அந்யைஷ்ச பதிபிஹி மேற்கூறின இந்த வழிகளை கையாளறதுனாலையும் அந்யைஹி பதிபிஹிச்ச வேற ஏதாவது மார்க்கங்கள் வேற ஏதேன் மகாத்மாக்கள் சொல்லியிருக்கானா அதையும் நமக்கு பின்பற்றலாம். இப்படி கடைசியில மனச அடக்கணும் அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். அசத்பதம் துஷ்டம் மனஹா ஜிதப்ராணஹா அதந்திரிதா சனகேஹி புத்தியாயுஞ்சீதா இப்படியாக கூறப்பட்ட மார்க்கங்களும்
இனி சொல்லாத வேற ஏதேன் மார்க்கங்கள் உண்டானா, வேற சாஸ்திரங்கள்லயோ மற்ற மகாத்மாக்களோ எல்லாம் சொல்லிட்டுள்ள வழி உண்டானா, அதையும் கையாளலாம் தப்பில்லை. அந்த வழிகளாக அசத்பதம் கெட்ட மார்க்கத்திலேயே போற, துஷிச்ச மார்க்கத்திலேயே சஞ்சரிக்கப்பட்ட துஷிச்ச மனசே, துஷ்டம் மனஹா, ஜிதப்பிராணஹா, பிராணனை ஜெயிச்சவனாக, அதந்திரிதா, கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமக்கு இந்த துஷ்ட மார்க்கத்திலேயே போகிற மனசை சனகைகி, முள்ள முள்ள மெதுவாக ஸ்லோலி, புத்தியா யுஞ்சீதா, விசாரசக்தியினாலே சித்த விற்பிகளை இப்படியாக கட்டுப்படுத்தணும். அதுக்கு நம்மளை சகாய்க்கிறது புத்தியா, மனசோடே இன்னொரு ஃபங்க்ஷன் தான் புத்தி. அந்த புத்தியோடு சகாயத்தினால இந்த சித்த விற்பிகளை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி மனசை நிச்சலமாக்கணும், ஆத்மாவில நிலையா உறப்பிச்சு நிறுத்தணும். சரி, இன்ன என்னது அடுத்தது? இந்த ஆசனங்கள் என்னது? நம்ம யோகாசனம் எல்லாம் கிளாஸ் எல்லாம் இல்லையா, யோகா கிளாஸுக்கு எல்லாம் போறோம் பல பேரும். அதுல எல்லா ஆசனங்களையும் ஒன்றும் இதில் சொல்லறதில்லை. ஏதாவது ஒரு ஆசனம் ஈஸியா நமக்கு போட முடியப்பட்டது, அந்த ஒரு ஆசனத்தை நம்ம அபியசிச்சா போறோம். என்ன சொல்றாரு பார்த்துப்போம். சுஜௌ தேசே பிரதிஷ்டாப்ய விஜிதாசன ஆசனம் தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீனஹா ரிஜுகாய சமபியசேத். சுஜௌ தேசே, முதல்ல நம்ம இந்த ஆசனம் செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்க கூடிய அந்த இடம் இருக்கு அல்லவா, அந்த இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஜெபிக்க உட்கார்ற இடம், ஆசனம் பண்றதுக்கு உட்கார்ற இடம், அதெல்லாம் வந்து பவித்திரமா இருக்கணும். பெருக்கி தொடச்சு விருத்தியா வச்சுக்கணும். நான் வந்து படுக்கையில் இருந்தே பிராணாயாமம் பண்ணுவேன், படுக்கையில் இருந்தே ஆசனம் பண்ணுவேன், அதெல்லாம் வச்சுக்கப்படாது. சுத்தமான இடத்துல இருக்கணும். படுக்கைங்கிறது பெட்ரூம்ங்கிறது நம்ம ஆத்துல மகா மோசமான ரெண்டு ரூம் எதெல்லாம் கேட்டானா, ஒன்னு டாய்லெட்டு, இன்னொன்னு பெட்ரூம். இந்த ரெண்டும் தான் மகா மோசமான இடங்கள். அப்ப அந்த இடத்துல வச்சு இந்த மெடிடேஷனும் யோகாசனமும் ஒன்றும் போடப்படாது. சுத்தமான ஒரு ஸ்தலத்துல ஆசனம் பிரதிஷ்டாப்பிய, ஒரு பீடமோ ஒரு வஸ்திரமோ ஒரு துணியோ ஒரு சின்ன பாயோ, இப்ப எல்லாம் கிடைக்கிறதே ரப்பர் ஷீட்டு கிடைக்கிறது யோகாசனம் பண்றதுக்கு, அப்படி ஏதாவது ஒரு இன்சுலேட்டர், இந்த பூமிக்கு நம்மளோட அந்த பிராணசக்தி போகாம இருக்கிறதுக்கு இடையில ஒரு இன்சுலேட்டர், அதானது இந்த இன்சுலேட்டர் தான் என்னது, அந்த சார்ஜ கடத்தி விடாத்தது, அதானது மெட்டலால உண்டாக்கின ஒன்றிலே இருக்கப்படாது. பலகாய் ஆகலாம், துணி ஆகலாம், தர்பாசனமாகலாம், ரப்பர் ஷீட் ஆகலாம், சின்ன அந்த தர்ப்பம் அது மாதிரியுள்ள புல்லால் உண்டாக்கின பாய் ஆகலாம். அந்த பீடத்தை போட்டுட்டு விஜிதாசனஹா ஆசனத்தை அதுல உட்கார்ந்து செய்யணும். தஸ்மின்னே அந்த ஆசனத்துல ரிஜுகாயஹா சரீரம், அதானது அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி, இடுப்புக்கு மேலே உள்ள பாகம் நிமிந்திருக்கணும். அதாவது அங்கேயாக்குமே நட்டல் சொல்றான், ஸ்பைன்ங்கிறான், அந்த ஸ்பைன் வளையாமக்கு ரிஜுவா இருக்கணும், நேரா இருக்கணும். அப்படி அத நேரா வச்சுண்டு ஸ்வஸ்தி சமாசீனஹா சமபியசே, ஸ்வஸ்திகாசனத்தில இருந்துண்டு அந்த ஆசன அந்த ஸ்வஸ்திகாசனத்தை பரிசீலிக்கணும். இந்த ஸ்வஸ்திகாசனத்தை யாருக்கும் இங்க பாகவதத்துல சொல்றது, பத்மாசனத்தை கூட சொல்றது இல்லை. ஏன்னா பத்மாசனம் வந்து கொஞ்சம் கஷ்டம். இது ஏன்னாடனா, இடது பாதத்தை சப்பளாங்கூட்டி உட்கார்ந்துட்டு அந்த இடது பாதத்தை தூக்கி வலது தொடையின் மேல வைக்கணும். அதே மாதிரி வலது பாதத்தை தூக்கி இடது தொடையின் மேலையும் வைக்கணும். நிறைய பேருக்கு முட்டையே மடக்க முடியலை. அவள்கிட்ட போய் இந்த பத்மாசனம் எல்லாம் சொன்னானேன்னா முடியாது. அதனால கொஞ்சம் கூட ஈஸியான ஸ்வஸ்திகாசனத்தை பயிற்சி பண்ணணும்னாக்கும் சொல்றேன். ஸ்வஸ்திகாசனம் இப்ப இதுக்கு முன்னால சொன்னது நம்முடைய வாழ்க்கை முறையாக்கும் சொன்னார். அதுல வந்து ஆசன ஜெயம்னு சொல்லியிருந்தார். யமம் நியமம் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு சகாயிக்கப்பட்ட கொஞ்சம் காரியங்கள், பாஹ்யமான காரியங்கள், ஏகாந்தத்தில் இருக்கிறது, சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோல், தேவையில்லாமைக்கு பேசாமல் இருக்கிறது, இது மாதிரி உள்ளதெல்லாம் சொல்லுது. இனி அடுத்தது ஆசனத்தை யாருக்கும் சொல்ற, அந்த ஆசனம் போட்டுண்டு நிமிந்திருக்கணும். ஆசனம் என்னன்னா, எவ்வளவு நேரம் அந்த போஸ்டர்ல இருந்தாலும் உடம்புல எந்த விதமான வலியும் வரக்கூடாது. ஸ்திரம் சுகம் ஆசனம் நாக்கும் ஆசனத்தோடு டெபினேஷன். ஸ்திரம் சுகம், எந்த பொசிஷன்ல நமக்கு ஆடாமல் அசையாமல் நீண்ட நேரம் இருக்க முடியறதோ அதோடு பேரு ஆசனம்.
அது பல ஆசனங்கள் யோகா சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு. அதுல நமக்கு பொருத்தமானதை நம்ம எடுத்துக்கணும். என்ன வேணாலும் அந்த ஆசனத்துல நிறைய நேரம் இருந்தாலும் உடம்புல வலி வரக்கூடாது. அப்படி அபியசிச்சு முதல்ல வலிக்கும், அப்படி அபியாசம் பண்ணி அந்த ஆசன ஜெயத்தை சுவாதீனப்படுத்திக்கணும். அப்புறம் இந்த ஸ்வஸ்திகாசனம்ங்கிறத அது இதுல சொல்லி இருக்கு. ஸ்வஸ்திகாசனம் என்னதுன்னு கேட்டனா, அதெல்லாம் யோகாசன யோக சாஸ்திரங்கள் இருக்கு, யோக உபனிஷத்துகளே இருக்கு. வேதாந்தத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்துகள் மாதிரி யோக சாஸ்திரம், ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன ஆசனங்கள் இருக்கு, என்னென்ன ஆசனம் பண்ணினா என்னென்ன குணங்கள் கிடைக்கும் நமக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய யோக உபனிஷத்துகளே இருக்கு. அதுல இந்த ஸ்வஸ்திகாசனம் என்னது, எப்படி பழகணுங்கிறத சொல்லி இருக்கு. என்னதாக்கும் இந்த ஸ்வஸ்திகாசனம் தானா, நம்ம சப்பளா மூட்டி உட்காந்துக்கிறோமே சாதாரணமா, ஜபிக்கும் போதே சாப்பிடும் போதே இல்ல. ஐயோ சாப்பிடும் போதே சொல்லப்படாது, நிறைய பேர் டைனிங் டேபிள்லயே சாப்பிட்டுறா, ஸ்பூனாலே எடுத்து சாப்பிடுறா. கேட்டாச்சுன்னா அது வந்து மாடர்ன் கல்ச்சரா நாசமா போக, மாடர்ன் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சரும் கூட மாடர்ன் வியாதிகளும் வர்றதே ஏகப்பட்டது, ஒண்ணுக்கு பின்னாலே ஒண்ணுக்கு பின்னாலே மாடர்ன் வியாதி. மாடர்ன் கல்ச்சர் தானே, மாடர்ன் வியாதியும் கூட வரத்தான் செய்யும். அப்போ கல்ச்சர் கல்ச்சர்னு சொல்லி சொல்லிண்டு நம்மளோடு முன்னோர்கள் சொன்ன அந்த வழியில் இருந்து விலகி வரப்படாது. அது எத்தனையோ வருஷமா எவ்வளவோ மகாத்மாக்கள் மனுஷியா அதை வந்து பின்பற்றி அதனால குணமடைஞ்சிருக்கா, அதையாக்கும் சொல்லியிருக்கா. அதனால சப்பளா மூட்டி உட்கார்ந்துட்டுதான் சாப்பிடணும், தரையில உட்கார்ந்துட்டுதான் சாப்பிடணும், இனி முடியவே இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் முட்டு மடங்கவே மாட்டேங்கிறது, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, படுத்துண்டே சாப்பிடேன், வேற என்ன செய்யறது, படுத்துண்டபடியே வாயில ஸ்பூனால போட்டுட்டு என்ன செய்ய முடியும், ஏன் இப்படி எல்லாம் வந்தது, ஒழுங்கா வாழலை, ஒழுங்கான வாழ்க்கை முறை இல்லை, இன்னும் சொல்லி எழுதிட்டு என்ன பிரயோஜனம், எல்லாம் ஆயாச்சே, ஆஞ்சு ஓஞ்சு முடிஞ்சாச்சு, தீர போறது. இதெல்லாம் வந்து சிறப்பு காலத்துல குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா இது மாதிரி முட்டு மடங்கலை, கைமுட்டு மடங்கலை, இது மாதிரியுள்ள பிரச்சனைகள் வராது. சரி, நமக்கு இந்த ஸ்வஸ்திகாசனம் என்னது சொல்லலாம். என்னதாக்கு இந்த ஸ்வஸ்திகாசனம், சப்பளா மூட்டி உட்காந்துக்கணும். உட்காந்துக்கும் போல இடது காலும் வலது காலும், இடது கால் எங்க வரும், வலது பக்கம் வரும், வலது கால் எங்க வரும், இடது பக்கம் வரும். அதைத்தானே நம்ம சப்பளா மூட்டி உட்கார்றது சொல்லறது. அப்படி உட்காந்துட்டு இடது பாதத்தை வலது தொடக்கும் கணங்காலுக்கும் இடையில கொண்டு வைக்கணும். பத்மாசனங்கிறது தொடையும் மேல ஏற்றி வைக்கிறதாக்கும், அதெல்லாம் அந்த தொடையும் கணங்காலும் சேர்ற அந்த முட்டு இருக்கல்லவா, அந்த முட்டோட உள்வசம் இருக்கே, அந்த உள்வசத்துல ஆப்போசிட் பாதத்தோடு அந்த ஆப்போசிட் பாதத்தை கொண்டு வந்து அது கடையில வைக்கணும். அப்ப என்ன வரும், வலது முட்டுக்கும் வலது கணங்காலுக்கும் இடையில இடது பாதம் வரும். அதே போல இடது முட்டுக்கும் இடது தொடக்கும் இடையில வலது பாதம் வரும். அப்படி சேர்த்து அப்படி நிறுத்திருக்கிறது, இதுதான் ஸ்வஸ்திகாசனம். சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமோ, ஜானுவோரந்தரே கிருத்வா சம்யக் பாததலே உபே சமக்ரீவ சிரக்காயஹ ஸ்வஸ்திகம் நித்யம் அப்யசேத். எல்லாம் ஸ்லோக ரூபத்தில் சொல்லி கொடுத்திருக்கா மகாத்மாக்கள் முன்னோர்கள். நம்மளோட பூர்வீகாலுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஜாஸ்தி ஆகாது. அழகா ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்திருக்கா, ஏன் பைஹார்ட் ஏர்த்து, ஜானுவோரந்தரே கிருத்வா சம்யக் பாததலே உபே, ரெண்டு பாததலங்களையும் நன்ன உள்ளங்காலையும் ரெண்டு பாதங்களையும் ரெண்டு ஜானுவுக்கு இடையில ஏற்றி வைக்கிறது தான் ஸ்வஸ்திகாசனம். அப்போ வலது கால வலது பாதத்தை வலது கணங்காலுக்கும் தொடக்கி இடையில வைக்க முடியாது, அப்படி வளைஞ்ச ரப்பர் மாதிரி வராதே. அப்போ ஆப்போசிட் சைடு எடுத்துக்கணும், வலது பாதத்தை இடது தொடக்கும் இடது கணங்காலுக்கும் இடையில வைக்கணும். மேக்சிமம் அந்த சின்ன இடுக்கு இருக்கல்லவா, அந்த இடுக்குக்கு இடையில இந்த பாதத்தை சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி இடது பாதத்தை வலது தொடக்கும் வலது கணங்காலுக்கும் இடையில சேர்த்து வைக்கணும். அப்படி வச்சுட்டு அப்படியே குனிஞ்சிருக்கப்படாது. நம்மளோட லட்சியம் என்ன தெரியுமோ, முதுகெலும்பு நிமிர்ந்திருக்கணும், சமக்ரீவ சயக்காயா. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே லைன்ல வரணும்ங்கிற, எதெல்லாம் கிரீவா சிரசு உடம்பு, கிரீவா சிரசு உடம்பு தானே, சிரசு கிரீவா உடம்பு, சிரசு தலை, கிரீவா தானே கழுத்து,
உடம்புங்கிறது கழுத்துக்கு கீழே இருந்து அரைவரையுள்ள பாகம். தரையில உட்காந்துட்டல்லவோ இருக்கும், பீடத்திலோ உட்காந்துருக்கோம், அல்லாட்ட துணி மேலோ உட்காந்துருக்கோம். அப்போ ஏற்றவும் மேலேயுள்ள சிரஸ், தலை, அதுக்கு கீழே உள்ள கழுத்து, அதுக்கு கீழே உள்ள உடம்போட அப்பர் பார்ட்டு, அப்பர் போர்ஷன், இது மூணும் ஒரே லைன்ல இருக்கணும். தானே முதுகெலும்பு வளையாமைக்கு நிமிர்ந்து இருக்கும் அர்த்தம். அப்படி இருந்தானத்தான் அந்த குண்டலினி சக்தி தூண்டப்படுவதற்கான சான்ஸ் உண்டாகுது. நம்ம யோக மார்க்கத்துல புரோகமிக்கிறோமா இல்லையாங்கிறது இந்த குண்டலினி சக்தி எழும்புறத்தில் இருந்து நமக்கு தெரியும். உடம்பில் உள்ள பிராணசக்தியைத்தான் அந்த குண்டலினி சக்திங்கிறது. அது வந்து முதுகெலும்பு வழியாக முள்ள மேலே ஒசரும். அது நமக்கு அனுபவப்படும், அனுபவிக்கலாம்னாக்கும் சொல்றாரு. அப்ப இதாக்கும் சொஸ்திகாசனம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றது தானா, ஊரு ஜங்காந்தராதாய பாதாகிரே ஜானு மத்தியகே யோகினோ யதவஸ்தானம் ஸ்வஸ்திகம் தத்விதுர்புதா. ஊரு ஜங்காந்தா, ஊரு தொடை, ஜங்காந்தன கணங்கால், கணங்கால் தான் என்னது, முட்டு கீழே பாதம் வரையுள்ள பின்னாலே உள்ள பாகம். பின்னாலே வந்து இல்லல்லவா, அந்த முட்டுக்கு கீழே பாதம் வரையுள்ள காலோடு பின்னம் பாகத்தையாக்கும், பின்னாலுள்ள பாகத்தையாக்கும் ஜங்காங்கிறார். அப்போ அந்த தொடைக்கும் கணங்காலுக்கும் இடையிலே பாதாகிரே ஆப்போசிட் பாதத்தோடு அற்றத்தை காலே கால் பாதத்தை ஜானு மத்தியகே இந்த ரெண்டு முட்டுக்கும் இடையில கொண்டு வைக்கிறது. ஜானுன்னா முட்டுன்னு அர்த்தம். அதானது கணங்காலுக்கும் தொடையிலே தொடைக்கும் இடையில மற்றே பாதத்தை கொண்டு வைக்கிறது. அப்படி ஸ்திதி செய்தோமானா யோகினஹா யத் அவஸ்தானம், இப்படி யோகிகள் நிற்கும் போல ஸ்வஸ்திகம் தத் விதுர் புதாஹா, அறிவுள்ளவா இந்த போஸ்டரை ஸ்வஸ்திகாசனம் ஸ்வஸ்திகாசனம்னு சொல்லறா. அப்ப அந்த ஸ்வஸ்திகாசனத்தை மட்டும்தான் பாகவதத்துல சொல்லறது. நிறைய ஆசனங்கள் இருக்கு, அதெல்லாம் பழகணமான யோக சாஸ்திரமோ யோகா டீச்சரோ யோகா கேந்திராவோ எல்லாம் இருக்கு, அங்க போய் பழகிக்க வேண்டியது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூர கும்பகலேசகை பிரதிகூலேன வாசித்தம் யதாஸ்திரமச்சலம். பூர கும்பகலேசகை, இந்த பிராணாயாமத்துல மூணு அங்கங்களாக்கும் பிரதானம் பூரகம் கும்பகம் ரேசகம். பூரகம் பூரயதின்னு சம்ஸ்கிருதத்தில் என்னன்னா நிறைக்கிறது, ரொப்பறதுன்னு சொல்லுவா தமிழில், டு ஃபில் அர்த்தம். பிராணனை நம்மளோடும் ரெண்டு மூக்குக்கு ரெண்டு துவாரம் இருக்கு, அதுல ஒரு துவாரத்தை அடைச்சுண்டும். அநேகமா நம்ம தொடங்குறது இடது நாசா துவாரத்தில் இருந்து தான் தொடங்குவோம். அப்போ என்ன செய்யணும்னா மூக்கோடு வலது துவாரத்தை கட்ட விரலால, வலது கை கட்ட விரலால வலது துவாரத்தை அமுக்கிக்கணும். அப்போ அந்த துவாரம் வழியா மூச்சு உள்ள போகாது. அப்புறம் என்ன செய்யணும், இடது மூக்கு தொலை வழியாக பிராணனை முள்ள முள்ள உள்ளுக்கு இழுக்கணும். ரொம்ப ஸ்பீடில் இழுக்கப்படாது, ஸ்லோவா இழுக்கணும். ரொம்ப கஷ்டப்படப்படாது, சுவாசம் முட்டல் வரப்படாது, முள்ள உள்ள இழுக்கணும். இப்படி அந்த சுவாச காற்றை உள்ள இழுத்து சுவாச கோஷங்கள் லங்ஸ் கிறாள்வா, அந்த லங்ஸ நிரப்பற ரொப்பற அந்த பிரக்கிரியைத்தான் பூரகம்னு சொல்லுவோம். அப்போ சுவாசத்தை இழுத்து அந்த சுவாச கோஷத்துல அந்த பிராணவாயு, பிராணவாயு தானே, அதுல மேஜரா என்னது ஆக்சிஜன் தானே, அந்த ஆக்சிஜன் நிறையும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தானேனா கொஞ்சம் அதை உள்ள தங்க வைக்கணும். அதையாக்கும் கும்பகம்னு சொல்லுவோம். அதானது இன்ஹெய்லிங் ரிட்டென்ஷன் எக்ஸ்ஹெய்லிங், ஆத்தியம் இழுத்தோம் அப்புறம் உள்ள கொஞ்ச நேரம் தங்க வைக்கிறது. பலம் நிறைய நேரம் பிடிச்சு வச்சுக்கிறது அது வச்சுக்கப்படாது, அது பிச்சுண்டு கிளம்பிடும் மற்றே வழியா, இன்னொரு மூக்கு வழியா புஸ்ஸுன வெளியில போயிடும். அதனால ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கப்படாது, முடிஞ்ச மட்டும் கொஞ்ச நேரம் அதை உள்ள நிறுத்திட்டு வலது மூக்கு தொலை வழியாக அதை வெளியில விடுறது. இந்த வெளியில விடுறதுதான் ரேசகம்ங்கிறது. அப்போ பூரகம் கும்பகம் ரேசகம். இன்னும் என்ன செய்யணும், இதே ப்ராசஸ வலது மூக்கு தொலை வழியா தொடங்கணும். அதாவது வலது மூக்கு வழியா சுவாசத்தை இழுத்து உள்ள தங்க வச்சு இடது நாசிகா துவாரம் வழி வெளியில விடணும். இப்படி இடது மூக்கில தொடங்கி வலது மூக்குக்கு வந்து அப்புறம் வலது மூக்கில தொடங்கி இடது மூக்கு வழியா வெளியில விட்டானா ஒரு பிராணாயாமம், ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க. இதாக்கும் ஒரு பிராணாயாமம்ங்கிறது.
இப்படி சாதாரணமா ஒரு 10 பிராணாயாமம் செய்தா போதும். பலமே கொடுக்கப்படாது. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னன்னா இதுல ரொம்ப பலம் கொடுத்து நிறைய நேரம் உள்ள ரீடைன் பண்ணினா தங்க வச்சானா அது வந்து விபரீதமான விளைவுகள் உண்டாக்கும். சமயத்துல புத்தி கோளாறு கூட உண்டாயிடும், புத்தி ஸ்திரதை நஷ்டமாயிடும், அதாவது வட்டு பிடிக்கும் அர்த்தம். அதனால ஒரு யோகாச்சாரியனோடு பிரசன்ஸில் அவரோட சாநித்தியத்தில் செய்யறதாக்கும் நல்லது. என்ன வேணாலும் சார்ந்த கும்பகத்துக்கு போண்டா சும்மா மூக்கு வழியா சுவாசத்தை இழுத்து மற்றே மூக்கு தொலை வழியா வெளியில விடுறோம். இது சேதா போய் கும்பகத்துக்கு போண்டா பூரகவும் ரேஜகவும், அப்புறம் மற்றே மூக்கு துவாரம் வழியா பூரகம், முதல் மூக்கு துவாரம் வழியா ரேஜகம். இப்படி செய்தால் போரும். முள்ள முள்ள அதில் நல்ல பக்குவத வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பகத்துக்கு போலாம். என்னவானாலும் இங்கே அந்த பிராணாயாமத்தோடு 3 அம்சங்களையாக சொல்லியிருக்கார், பூரகம் கும்பகம் ரேஜகம். பூர கும்பக ரேஜகை பிராணசிய மார்க்கம் சோதையேது. சரி, எதுக்காக இதை பண்ணணும்னு கேட்டானா, பிராணனோடு சேனல், பிராணனோடு மார்க்கம் தடையற்றதா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். பிராணனோடு மார்க்கம் சுத்தமானதுன்னா என்னது, மூக்கு வழியா தானே பிராணம் போறது, அதல்ல இங்க சொல்லறது. பிராணம் ஒழுகிற அந்த மார்க்கம் பிராணனோட ஃபுளோங்கிறது சரீரத்திலே உள்ள சூக்ம நாடிகள் வழியா, பைப்பு வழியா தண்ணி ஒழுகிறது இல்லவா, அத மாதிரி சூக்மமான நாடிகள் உடம்பில 72,000 இருக்குனாக்கும் யோகசாஸ்திரம் சொல்றது. 72,000 72,000 சூக்ம நாடிகள் இருக்கு. இது சாதாரணமா இந்த டாக்டர்க்கெல்லாம் படிக்கப்பட்ட குழந்தைகள் உண்டு, பையன்மாரும் பொண்களும் எல்லாம் படிக்கிறதே MBBS, அதுகள் நெர்வு சொல்றதல்வா, நாடி ஞரம்புன்னு அல்ல, அந்த ஞரம்பல்ல, அது ஸ்தூலமானதாக்கும். ஞரம்பெல்லாம் முறிச்சுட்டு கட்டி ஏதுண்டு, பிளேடால கட்டி ஏதுண்டு, தற்கொலை பண்ணிக்கிறதே குழந்தைகள், நெர்வ கட்டியறது, இது நெர்வல்ல. இந்த நாடிங்கிறது சூக்ம சரீரத்திலேயாக்கும் இருக்கு, அந்த சூக்ம நாடிகள் வழியாக்கும் பிராணசக்தி ஒழுகிறது. அந்த பிராணனோட மார்க்கத்தை சுத்தமாக்குறதுக்காகும் இந்த பிராணாயாமம். அந்த பிராண மார்க்கத்திலே அந்த நாடிகள்ல ஏதாவது அடைப்பு தடை இருந்ததானா ஒவ்வொரு வியாதிகள் வரும்னாக்கும் ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லறது. நாடிகள் நாடி சுத்தி வேணும், நாடிகளை சுத்தமாக்குறது, அதுதான் பிராணனை சுத்தமாக்குறதுன்னு. அந்த பிராணனோடு வழி, பிராணன் ஒழுகி வர அந்த வழியை முதல்ல சுத்தமாக்கணும், அதுக்காக்கும் இந்த பிராணாயாமம். பிரதிகூலேனவா பண்ணலாம், அனுகூலமானது என்னதுன்னு கேட்டனா, பூரகம் கும்பகம் ரேஜகம் இதாக்கும் அனுகூல பிராணாயாமம். இனி பிரதிகூலமா பண்ணப்படாதா கேட்டனா, ரேஜகம் கும்பகம் பூரகம், அதானது முதல்ல சுவாசத்தை வெளியில விடுறது, உள்ள இருக்கிற காத்தை வெளியில விடுறது, ஏதேனும் ஒரு துவாரம் வழியா, அப்புறம் காத்தை உள்ளுக்கு இழுக்கிறது. அல்ல, ஆத்யம் பூரகம் அல்லவா, பூரகத்தில இருக்கிற அந்த சுவாசத்தை, லங்ஸில் உள்ள அந்த காத்தை வெளியில விட்டுடுறது. வெளியில விடும்போது என்னது, இப்போ உள்ள காத்தே இல்லை, அப்படி ஒரு கும்பகம், உள்ள ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் மற்றே மூக்கு துவாரம் வழியா மூச்சை இழுக்கிறது. அப்போ நம்ம ஆத்யம் செய்தது மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி மூச்சை வெளியில விட்டோம். இப்ப என்ன செய்யறோம் தானா, அதாவது பிரதிகூல பிராணாயாமத்துல ரேஜகத்தை முதல்ல பண்ணிக்கிறது, உள்ள இருக்கிற அந்த லங்ஸில் உள்ள காத்த வெளியில விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறது. அப்போ வந்து உள்ள ஒன்னும் இல்லை, அதுக்கப்புறம் சுவாசத்தை இழுக்கிறது. அப்ப என்ன அந்த ஆர்டர் எப்படி வரும், ரேஜகம், ரேஜகத்தை தொடர்ந்து கும்பகம், கும்பகத்துக்கு அப்புறமாக்கும் மூச்சை இழுக்கிறது. முதல்ல பூரகத்துக்கு அப்புறம் கும்பகம், அப்புறம் ரேஜகம், அது அனுகூல பிராணாயாமத்தில். பிரதிகூல பிராணாயாமத்தில ஆர்டர் நேர ரிவர்ஸா வரும், அதானது ரேஜகம் கும்பகம் பூரகம் இப்படி வரும். இதுல எந்த பிராணாயாமம் வேணுமானாலும் நமக்கு சீகரிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம், தப்பில்லை. யதா சித்தம் ஸ்திரம் அச்சஞ்சலம், இந்த பிராணாயாமத்தினால நம்முடைய மனம் அசையாததாயிட்டும் ஒரே இடத்துல சொன்னா கேட்கத்தக்கன ஒன்னிலேயே பற்றி நிக்கிறது மாறி மாறணும், அதுதான் இந்த பிராணாயாமத்தோடு லட்சியம். மனசை கட்டுப்படுத்துறது, நாடி சுத்திங்கிறது சரி, வியாதிகள் வராதிருக்கும்ங்கிறது சரி, அதை விட முக்கியமான லட்சியம் என்னது கேட்டானா, மனச அடக்கிறது, சித்த விருத்தி நிரோதா, அதுதானே யோகம்ங்கிறது. பாதஞ்சல யோகத்துல அதுதானே முதல்ல சொல்றார்,
யோகித்தவருத்தி நிரோதா, மனசில உள்ள எண்ணங்களை கட்டுப்படுத்துறது, எதையும் நினைக்காமக்கி இருக்கிறதுக்கு அதை பழக்கப்படுத்துறது. இப்படியாக்கும் பிராணாயாமம் பண்ணணும் நாக்கும் சொல்றாரு. அப்போ இந்த பிராணாயாமத்தினால் நமக்கு பிசிக்கலா என்னமே பெனிஃபிட் உண்டோ, உடம்புக்கு நல்லதாகும். என்னதுன்னா சரீரத்தில் உள்ள மூணு தோஷங்களும் சீராக மாறும் அர்த்தம், பேலன்ஸ்ட் ஆகும். என்னெல்லாம் திரிதோஷங்கள், வாதம் பித்தம் கபம், இந்த மூணு தோஷங்களும் இருந்துதான் ஒக்கும். இது மூணும் இருக்கணும், ஆனா பேலன்ஸ்டா இருக்கணும். எதேன்னு ஒன்று ஜாஸ்தி ஆயாச்சானா வியாதி ஆச்சு. அப்ப ஆரோக்கியம்ங்கிறது இந்த மூணோடும் சமன்பாடா சமமா இருக்கிற அவஸ்தையாகும். அப்ப இந்த வாத பித்த கபங்களை சீராக்கிறதுக்கு இந்த பிராணாயாமம் உதவும். அப்படி அந்த உடம்பில் உள்ள வியாதிகள் எல்லாம் போகும், பிராணனோடு மார்க்கம் தூய்மையாகும். அப்படி மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும், மனசு நிச்சலமாகும். தேவையில்லாதத நினைச்சு நினைச்சு அப்படி அந்த மனசு அசைஞ்சுட்டே இருக்காது. இதுதான் பிராணாயாமத்தோடு முக்கியமான பிரயோஜனம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பிராணாயாமம் பண்ணினா மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும், சாந்தமாகும், அதில உள்ள எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்லித்தே. அது எப்படின்னு கேட்டா என்ன, அதையாக்க சொல்றேன். ஜிதஸ்வாசஸ்ய யோகினஹ மனஹ அச்சிராது விரஜம் சியாது. ஜிதஸ்வாசஸ்யான்னா மூச்சுக்காற்ற கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவன், சுவாசத்தை ஜெயிச்சவன். அப்படிப்பட்ட ஒரு யோகியோடோ மனஹா மனசு அச்சிராது சீக்கிரமாகவே விரஜம் சியாது ரஜோகுணத்திலிருந்து முக்தமாகும். ரஜஸ்து தானே அசையறதுக்கு காரணம், மூமெண்ட்ங்கிறது என்னது, ரஜோகுணமாகும். சத்வம் ரஜஸ் தமசுங்கிற மூணு எண்ணத்துல அசைவுக்கு காரணமா இருக்கிற குணமாக்கும் ரஜோகுணம். அந்த ரஜோகுணம் மனசில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அகந்து போகும். அப்போ மனசு சாந்தமாகும். அப்ப அதுக்கு சுவாச ஜெயம், அதைத்தான் பிராண ஜெயம் சொல்லணும். இந்த பிராணனும் மனசும் தம்மில ரொம்ப அடுத்த பந்தம், அக்கா அங்கிச்சு மாதிரி இல்லட்டா அண்ணன் தம்பி மாதிரி வச்சுப்போம், ரொம்ப அடுத்த பந்தம். ஏன் நான் ஆம்படைய முண்டாட்டி மாதிரி சொல்லை, அவா இடையிடல சண்டை போட்டுப்பாள், ஏய் அண்ணன் தம்பிகளும் சண்டை போட்டுக்கிறது இல்லையா, போட்டுக்கிறான், என்னால உள்ளுக்குள்ள ஒரு சிநேக பந்தம் இருக்குமே அதனாலே ஆகும். அப்போ மத்தியம் நமக்கு ஆம்படைய முண்டாட்டிங்கிறது ஷூரா சொல்ல முடியாது, அதனால அதை நான் ஒழிவாக்கிட்டேன். நிறைய பேர் சேர்ந்திருக்கா பொருத்தமா இருக்கா, ஓகே, அப்படியானா அதையும் சேர்த்துக்கல. அப்போ மனசு ரஜோகுணத்திலிருந்து நிர்முக்தமாகும். அப்படி மனசு சாந்தமாய் தீரும் அர்த்தம். எத மாதிரி, வாயு அக்னிபியாம் துவாதம் லோகம் மலம் யதா வை தியஜதி. வாயு அக்னிபியாம், வாயுவினாலேயும் அக்னியினாலேயும், இந்த வாயுவும் அக்னியும் சேர்ந்து நீங்க இந்த தட்டானோட கடையில் எல்லாம் ஜுவல்லரியில் எல்லாம் இல்லட்டா அவனோடு அந்த பணிஸ்தலத்துல இந்த தங்கத்தை உருக்கி அதில் உள்ள அந்த அழுக்கு எல்லாத்தையும் கடையில் அதை உருக்குவான், ஸ்புடம் வைக்கிறது சொல்லுவான். ஸ்புடம் வைக்கிறதுனா அந்த ஒரு க்ரூசிபிளில் வச்சு அதில் அதை சூடாக்கி அந்த அழுக்கை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு தான் ஸ்புடம் வைக்கிறது சொல்லுவான். அப்போ அங்கே என்னன்னா அதை தீலையாக்கும் போடுறாங்க. தீலை போட்டானா தங்கம் வந்து பியூர் ஆகும். தங்கத்தை பியூரிஃபை செய்யணுமானா தீலை தான் போடுறான், அதில் உள்ள அழுக்கு எல்லாம் வரும், அது தனித்தனியாக மாட்டிடுவான். அப்போது அந்த காத்தோடும் அக்னியோடும் சகாயத்தினால ஊதணம் ஊதி ஊதி அந்த அக்னியை ஜொலிப்பிச்சு அதில போட்டாக்கும் குடம் செய்யறது. அப்படி வாயுவாலையும் அக்னியினாலையும் ஊதி பழுப்பிச்சானா, தங்கத்தை பழுப்பிச்சானா, லோகம் லோகம் தானே ஸ்வர்ணம் மாத்திரமல்ல வெள்ளி இரும்பு எந்த லோகத்தை உருக்கினாலும் அதிலுள்ள அழுக்கு போனோம் தானே, அதை உருக்கத்தானே வேணும், வேற வழி இல்லை. என்னன்னா இப்போ துரும்பு இருக்கு, துரும்ப எப்படி நீக்கிறது, பழுக்க காய்ச்சணும், எதை இரும்பை நன்னா பழுக்க காய்ச்சி தானே அதோட அந்த இது துரும்ப இல்லாத நீக்க முடியும். இப்போ இங்கே லோகங்கிறதுக்கு சொர்ணம் அது மாதிரி உள்ள லோகங்கள்னு எடுத்துக்கலாம். அந்த வாயுவாலேயும் அக்னியினாலேயும் ஊதி பழுப்பிச்சானா சொர்ணம் தொடங்கின லோகங்களில் உள்ள அந்த அசுத்தி மலம் நீங்கி எப்படி அது சுத்தமாகுமோ அதே போல பிராணாயாமத்தினால பிராணன் சுத்தமாகி தீரும். பிராணன் சுத்தமானா மனசும் சுத்தமாகும். பிராணனும் மனசுக்கும்
ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. பிராணாயாமைர் தேக தோஷான் தாரணாபிஷ்சகில் பிஷான் பிரத்யாஹாரேண சம்சர்கான் தியானேனானீஸ்வரான் குணான். தோஷான், தோஷங்கள் நமக்கு கடைசியில் என்ன வேணும் தானே, இந்த மனசு பவித்திரமாகணும், சுத்தமாகணும், அத்தியந்த நிர்மலமாகணும், தூய்மையுள்ளதாகணும், மைண்ட் பியூரிட்டி. அதுக்காகவும் இவ்வளவும் கிடந்து கஷ்டப்படுறது. அப்ப அந்த மனசிலே உள்ள தோஷங்களை பிராணாயாமைகி பிராணாயாமம் பண்றதுனாலேயும் கில்பிஷான் தாரணாபிகி. அப்ப மனசில் உள்ள தோஷங்கள் அல்லட்டனா அந்த பிராணனோடு மார்க்கத்திலே உள்ள தோஷங்களை பிராணாயாமத்தினாலும் நீக்கலாம். இனி பாவங்கள் எப்படி போகும், தாரணாபிகி பிராணனை தரிக்கிறதுனால, தாரணா நான் இந்திரிய விஷயங்கள்ல இருந்து மனசை பின்வலிச்சானாதான் பாவங்கள் போகும். இந்த விஷயங்கள்லயே போய் மனசு விழறதுதான் பாவத்துக்கு காரணம். மனசு பவித்திரமானதை நினைக்கணும், பவித்திரமானதை பேசணும், நல்லதை செய்யணும். அப்ப அது தாரணையினாலதான் பாவங்கள் போகும். சம்சர்கான் பிரத்யாகாரேனா, சம்சர்க்கம் வேண்டாத பழக்கங்கள், கெட்ட செயற்கைகள், அதெல்லாம் எப்படி போகும், பிரத்யாகாரத்தினால போகும். மனசு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறது, அது ஒரு கெட்ட காரியம் தெரியறது, திரும்பவும் அதிலேயே போறது. போகும்போத அந்த மனச கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெட்ட காரியத்திலிருந்து விடுவிச்சு நல்ல காரியத்தில திசை திருப்பி விடுறதுதான் பிரத்யாகாரம். இந்திரியங்களை உட்புறமா திருப்புறதுக்காகவும் வேதாந்தத்திலேயும் யோக சாஸ்திரத்திலேயும் பிரத்யாகாரம் சொல்றது. அப்போ சரீர தோஷங்களை பிராணாயாமத்தினாலேயும் மனசிலே உள்ள பாவங்களை தாரணைங்கிற பிரக்கிரியினாலேயும் மனசோடு வெளிப்புறமான போக்கு சம்சர்க்கம் கெட்ட விஷயங்களுமாயுள்ள செயற்கைய பிரத்யாகாரத்தினாலேயும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படி மனசை பவித்திரமா வச்சுக்கணும். அனீஸ்வரான் குணான் தியானேன தகேது. இன்னும் ஈஸ்வரோபாசனைக்கு தடசமா இருக்கிற விரோதமா இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது செயல்பாடுகள் உள்ள இருக்கானா, அதை தியானத்தினாலேயும் எரிச்சு களையணும். தகிப்பிச்சு விடணும். எதெல்லாம் நம்மளுடைய மனச ஈஸ்வரன் பால் போக விடாமக்கு தடை பண்ணுறதோ அதை எல்லாத்தையும் தியானம்ங்கிற பிரக்கிரியினால எரிச்சு களைஞ்சுடணும். தியானம் தானே உடனே எல்லாரும் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன்ல என்ன சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார சொல்றான், கண்ணை மூடிட்டு பகவான் தியானிக்கோன்னா கேட்கண்டாமா, எதை நினைக்கப்படாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதுதானே நம்மளோட மனசுல ஓடி வர்றது. இன்னொரு கதை இருக்கு, தெரியுமா, ஒரு கஷண்டிக்காரன் தலையம்பட்டும் வழுக்கை, ஒரு முடி கூட இல்லை. அவன் வந்து தலையில நிறைய முடி வளரணும்னு ஆசை. அவன் ஒரு வைத்தியத்தை போனேன். வைத்தியத்தை போய் என்னோட தலை முழிச்சு நன்னா கரப்பா நிறைய முடி அடர்த்தியா வளரணும்னு சொன்னேன். டேய், கஷண்டி விழுந்தாச்சு, வழுக்க விழுந்தாச்சேன்னா அதுக்கு மார்க்கம் ஒன்றும் இல்லை. ஊரே ஏமாத்திரம் என்னெல்லாமோ சொல்லிட்டோ, ஹேர் ஃபிக்ஸிங் என்னெல்லாமோ சேரா, முடி வளராது, அதை சொன்னாலே இந்த அசடுக்கு புரியவும் செய்யாது. அப்போ அவன் என்ன தானே, நான் அவனுக்கு ஒரு எண்ணெய் தரேன், இந்த எண்ணெயை காலமே தலையில எப்படி தேய்ச்சுண்டு ஒரு 10 நிமிஷம் பேசாமல் இருக்கணும். இவ்வளவுதானு, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கரிங்குரங்க மட்டும் நினைக்கப்படாது, கரிங்குரங்க மட்டும் நினைச்சிக்கப்படாது, சரியா? அப்படி என்ன, ஒரு மாசத்துல இவனோட தலையில காடு மாதிரி முடி முளைச்சுடுங்க. அடுத்த நாளைக்கு இவன் காலம் உட்காந்த எண்ணெய கையில் எடுத்தான், நன்னா தேய்ச்சிக்கிறதுக்கு முன்னாலே கரிங்குரங்க நினைச்சுக்கப்படாதுன்னு அப்படின்னு சொன்னேன். அப்ப கையில எண்ணெய் எடுத்தான், எண்ணெய் எடுத்துட்டு டக்குன்னு அவர் மனசுல ஒரு ஒரு சிந்தை வந்தது. என்னது, வயிற்றில் வேற என்னவோ சொன்னாரே, என்ன சொன்னாரு, எண்ணெய் பிரட்டிக்கிறதுக்கு முன்னால கரிங்குரங்க நினைச்சுக்கப்படாதுன்னு சொன்னாரு. இந்த நினைச்சுட்ட உடனே மனசுல கரிங்குரங்கோட ரூபம் வந்தாச்சு. ஓ, கரிங்குரங்க நினைச்சுட்டோமே, அப்ப இன்னைக்கு தலையில எண்ணெய் பெரட்டிக்கண்டான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை குப்பியில திருப்பி விட்டுட்டாங்க. அடுத்த நாளைக்கும் காலமே எழுந்துட்டாரு. இதை மாதிரி கரிங்குரங்க நினைக்கப்படாதுன்னு சொன்னாருங்கிறது ஞாபகம் வந்தது. உடனே கரிங்குரங்கோட நினைவு வந்தது, அன்னைக்கும் எண்ணெய் பெரட்டிக்கலை. இப்படி என்னது, அவன் எண்ணெயே பெரட்டிக்கலை, வழுக்க மண்டையனாவே இருந்தான். இப்படி இருக்காது, இது மனசோட சுபாவமாகும். எதை நினைக்கப்படாதுன்னு சொல்றோம், நம்ம ஒரு சங்கல்பம் போடுறோமோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும். சில குழந்தைகள் இருக்கே, இந்த அடம் பிடிக்கிற குழந்தைகள், படுத்துற குழந்தைகள் உண்டல்லவா, அந்த குழந்தைகிட்ட பேசாம இருந்தானே எந்த ப்ராப்ளமும் இல்லையே. கொந்தே விளக்கு கிட்டக்க போகாதே, கையை அதுல கொண்டு காட்டாதே, கொள்ளிடும்னு சொல்லியாச்சேனா, ஆஹா,
நீ விளக்கம் கிட்ட போகாதே இல்லையா, முள்ள ஆரியும் ரெண்டு பக்கத்துல பார்க்கும், நாலு பக்கத்துல பார்க்கும், பார்த்துட்டு விளக்கம் கிட்ட போகாதே என்ன இல்லையோ விளக்கம் கிட்ட போகும், கையை கொண்டு அந்த தீயில கொண்டு வைக்கவும் செய்யும், பொள்ளிட்டு ஆ ஊன்னு கிடந்து ஓன்னு கிடந்து அழுவும். அப்போ மனசுங்கிறது அடம்பிடிக்கிற சொன்னா கேட்காத்த ஒரு குழந்தை மாதிரியாகும். அதை நைச்சியமா அதை ரொம்ப பாகப்படுத்தி அதுக்கு நல்ல புத்தி சொல்லி அடிச்சு கிடிச்சொன்னு உபதிரவிக்காதக்கு நல்ல வாக்கு சொல்லி அதை சமாதானம் பண்ணித்தான் நேர் வழிக்கு கொண்டு வர முடியும். அப்படி தியானத்தினாலே ஈஸ்வர குணங்களுக்கு ஈஸ்வர உபாசனைக்கு விருத்தமாக இருக்கிற தோஷங்களை ராகம் துவேஷம் காமம் குரோதம் லோபம் எல்லாமே ஈஸ்வர தியானத்துக்கு விக்னமாக இருக்கப்பட்டதான். அந்த குணங்களை எல்லாம் தியானத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுண்டு வரணும். சரி, யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ த்யாயேத் ஸ்வநாசாக்ராவலோகனஹ ஸ்வம் மனஹ யோகேன விரஜம் சுசமாஹிதம் யதா ஸ்யாத். இப்படி ரொம்ப காலம், இது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றும் போயிட்டே போராது, நல்ல ரொம்ப காலத்தை பரிசீலனம் வேணும், அபியாசம் வேணும். இப்படி தன்னுடைய மனசே ஒரு சாதகனோடு மனசே யோகத்தினாலே என்ன பிராணாயாமமாக்கும், இங்கே பிரதானமாக சொல்லறது ஆசனம் பிராணாயாமம் முதலிய பிரக்ரியகளாலே சுசம விரஜம், விரஜம்னா ரஜோகுணம் இல்லாம இருக்கிறது, சாந்தமாறுது நிர்மலமாறுது. அப்படி எப்போ ஒருத்தனோட மனசு நிர்மலமாறுதோ சுசமாஹிதம், சுசமாஹிதம் தானே ரொம்ப ஏகாகிரமா இருக்கு, கான்சன்ட்ரேட்டடா இருக்கு. ஏதாவது ஒரு பொருளில மனசை தங்க வைக்கணும்னா அது அதுலேயே பற்றி நிற்கும், அதிலிருந்து அந்தண்ட இந்தண்ட அசையாது. அதாக்கும் சுசமாஹிதம் மனஹாங்கிறது, சலிக்காத்த மனசுன்னு அர்த்தம், ரொம்ப ஸ்ரத்தையா ஏகாகிரமா போக்கஸ்டா இருக்கும் அந்த மனசு. அப்படி எதா சியாது, எப்ப அந்த மனசு இந்த நிலை அடையுமோ ததா அப்பொழுது பகவதா காஷ்டாம் ஸ்வநாசாக்ராவலோகனஹ த்யாயேது. இந்த தியானத்துக்குள்ள பிரிலிமினரி ஸ்டெப்ஸ் ஆகும் இந்த யோகத்திலே சொல்லுறது. தியானம் தான் என்னது, பகவத் ரூபத்திலே மனசு அசங்காமக்கு அப்படியே பற்றி நிற்கிறது, கான்சன்ட்ரேட்டடா நிற்கிறது, ஏகாகிரமா நிற்கிறது, அதாக்கும் தியானம்ங்கிறது. சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தாருன்னா மெடிடேஷன் ஆகாது, கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தா என்ன, கொஞ்ச நேரம் கழியும்போ தூக்கம் வரும், நிறைய பேர் தூங்கிட்டாக்கும் வரா மெடிடேஷன் கிளாஸுக்கு போயிட்டு நல்லா தூங்குவா, பக்கத்துல வந்தானே பக்கத்துல இதப்பட்டு குரட்டே விடுவாரு, நல்ல குரட்டு சத்தம் கேட்கும். மெடிடேஷன் தான் தூங்கல் அல்ல, அது தூங்கப்படாது, மனச விழிப்பு நிலையில வச்சிருக்கணும். நம்ம எங்க நில்லி சொல்றோமோ அங்க நிக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் அசையப்படாது, சலிக்காமக்கு அந்த லட்சியத்திலேயே மனசு பற்றி நிக்கிறதையாக்கும் தியானம் சொல்றது. என்னவானாலும் அதுக்கு முதல் படியாக்கும் மனசிலே உள்ள ரஜோகுணம் நீங்கணுங்கிறது. அப்படி மனசு நிர்மலமாகும் போதே, சித்தம் சுத்தமாகும் போதே பகவதா காஷ்டாம் பகவானுடைய அந்த நிர்மலமான ரூபத்தை ஸ்வநாசாக்ராவலோகனஹ தன்னோடு மூக்கோடு நுனிய பார்த்துண்டு தியாயேது தியானிக்கணும். இந்த தியானத்துல ஒரு வழியாக்கும் நாசாக்ராவலோகனம், நாசா மூக்கு, நாசாகிரம் மூக்கோடு அற்றம், மூக்கோடு நுனி, மூக்கின் தும்பங்கிறாலோ மலையாளத்துல, அவலோகனம் தானே பாக்குறது, கண்ணால மூக்கோடு அற்றத்தை இப்படி பார்க்கணும். ஓ கோங்கண்ணல்லவா வரும் நிறைய பேர் சொல்லுவா, ஆமா இப்படி பார்த்தா தானே என்னது, கண் வந்து கோன் கண்ணாயிடும், கோன் கண்ணுதான் கோங்கண்ணு சொல்றான், இங்கிலீஷ்ல ஸ்குவிண்டை. நிறைய குழந்தைகளுக்கு புறவையிலேயே இருக்கும், சில குழந்தைகளுக்கு அதுக்கு அப்புறம் வரும். அப்போ இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துட்டோ நம்மளோட மூக்கோடு நுனியையே கண்ணால பார்த்தா தானே கோங்கண்ணு தான் வரும். அப்ப என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டானா, நிறைய நேரம் பார்த்துட்டு இருக்கணும்ல, என்னத்துக்கு இப்படி ஒரு வழிமுறையை சொன்னான்னு கேட்டானா, அதுக்கு உத்தேசம் உண்டு, நம்மளோட லட்சியம் என்னது, மனசு சலிக்காமக்கு அசையாமக்கு இருக்கணும் இல்லவா. அப்ப அந்த மனசோடு ஏகாந்திரதைக்கு ஆக்கும் இந்த தியானங்கிறது. அப்போ தியானங்கள் பல தரத்திலே இருக்கு, நம்மளோட இஷ்ட தேவனை தியானிக்கிறேன், தியானிக்கணும் சொன்னாலும்
அந்த தேவனோட ரூபத்தில் நிறைய நேரம் நிக்காதே, ஒரு 4-5 செகண்ட் கான்சன்ட்ரேஷன் கிடைச்சா தானே பெரிய காரியம். 5 செகண்ட் கூட ஒரே பொருளில மனசு தங்கி நிக்காது, அது வந்து அசைஞ்சுட்டே இருக்கும். அப்படி அந்த ஜலத்துல தெரிகிற அந்த பிரதிபிம்பம், நம்மளோட நிழல் தண்ணி அசையும் போது அசையும் இல்லவா, இது மாதிரி அந்த தேவதா ரூபம் அசைஞ்சிடும், இல்லட்டா மறைஞ்சே போயிடும். அப்ப இந்த தியானம்ங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. அதனால இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டானா, கண்ணை திறந்து வச்சுட்டு தியானிக்கப்படாதா, மின்னால ஒரு பகவானோட ரூபத்தை ஒரு படத்தை வச்சுட்டு தியானிக்கப்படாதா, தியானிக்கலாம். ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் தானா, அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும் போல அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல எல்லாம் நம்மளோட பார்வை போகும். அப்ப நம்ம செவரில் ஒரு படத்தை வச்சு அந்த படத்துல பகவானோட படத்தையே பார்த்துட்டு இருக்கோமானா, அந்த படத்தோட ஃப்ரெய்முக்கு போகும் நம்மளோட கவனம். அதை ஒரு ஆணியில அடிச்சுதானே மாற்றிருப்போம், அந்த ஆணியில கவனம் போகும், அந்த செவரில கவனம் போகும், செவரோட நிறத்தில கவனம் போகும். வேற ஏதேனும் சுவாமி படம் அதுல மாட்டியிருக்காருன்னா அதிலெல்லாம் நம்மளோட கவனம் போகும். ஒன்னிலேயே தான் நமக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும். அப்படி இந்த மனசு ரொம்ப சஞ்சலமானதுனால இந்த கண்ணை திறந்து வச்சுண்டும் தியானிக்க முடியாது. அப்ப நிறைய பேர் கேட்பா, கண்ணை மூடிட்டு தியானிக்கலாமே ரொம்ப ஈஸியாச்சே. அவ்வளவு ஈஸி ஒன்றும் அல்ல. தியானம்ங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி ஈஸியான ஒரு ப்ராசஸோ ப்ரொசீஜரோ அல்ல. கண்ணை அடைச்சுட்டு தியானிக்கலாமேன்னு சொல்லப்பட, கண்ணை அடைச்சாலே தூக்கம் வந்துடுமே, நிறைய பேர் தூங்கி விழுந்துருவாளே. தூங்காமக்கு நம்மளோட அந்த லட்சிய பொருள்ல மனசை நிலையா வச்சுக்கிறதாக்கும் தியானம். அப்போ கண்ணை துறக்கவும் முடியாது, கண்ணை துறந்தாச்சுன்னா பலதையும் பார்க்கும். அப்போ நம்மளோட ஸ்ரத்தை நிலகொலைஞ்சு போயிடும். கண்ணை மூடினோம் தானே தூங்கி போயிடுவோம். என்ன செய்யறது, ஒரு காரியம் செய், கண்ணை துற, ஆனா பலதையும் பார்க்காத உன்னோட மூக்கோட நுனியையே பாரு. உடனே இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண தொடங்கிடாதேங்கோ தயவு செய்து. இதெல்லாம் யோகிமாருக்கு சொல்லி இருக்கு. வேறொரு ப்ராப்ளம் என்ன வரும் தெரியுமோ, ரெண்டு கண்ணாலையும் மூக்கோட நுனியையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா தலைவலிக்கும், பாராசெட்டமோல் போட்டுக்கேண்டி வரும். அதனால இதொன்னும் நமக்கு வேண்டி சொன்னதல்ல, இதெல்லாம் யோகிகளுக்கு யோகிமாருக்கு வேண்டி சொன்னதாக. நமக்கு பகவத் விசாரம் போரும், தியானம் ஒன்றும் நமக்கு வேண்டாம். ஆத்து ஜோலி எல்லாம் செய்துட்டு ஏதோ தட்டியும் முட்டியும் போயிட்டு இருக்கல்லவா, நமக்கு இந்த நாசாம் கிராவலோகனம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் பக்குவதையுள்ள யோகிகள் செய்து கிட்டும். அப்போ கண்ணை அடைச்சானா மனசு லயம்ங்கிற ஒரு அவஸ்தைக்கு போகும், அதையாக்கும் தூக்கம். தூக்கம் அல்ல, லயம் தூக்கம் மாதிரியுள்ள ஒரு நிலைக்கு போயிடும். அங்க வந்து தியானம் அழிஞ்சு போகும். கண்ணை திறந்துட்டு இருந்தானா அது 4 பக்கத்துல ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கும். அப்பவும் நமக்கு ஏகாகிரதை கிடைக்காது. ஒவ்வொரு பொருளை பார்க்கும் போத மனசுக்கு விக்ஷேபம் உண்டாகும். விக்ஷேபம் தானா டிஸ்டர்பன்ஸ் அர்த்தம். மனசு பலதுல போயிடும், சிதறி போயிடும். மனசு ஒன்னிலேயே நிக்காது, பல விஷயங்களை நினைக்கும், பலதை பார்க்கும். அதனால இத இந்த மனசை மூக்கோடு நுனிய பார்க்கறதுனால கொஞ்ச நேரம் கண்ணால பார்க்கறதுனால இந்த மனசு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும்னு சொல்றான். நமக்கு அது வேண்டாம். பின்ன என்னத்துக்கு இவ்வளவு சொன்னேன்னு கேட்டானா, பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொல்றதாக்குமே என்னோட வேலை. அப்போ அதோட ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொன்னேன்னு தான் உண்டு. இதொன்னும் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். நமக்கு பகவான்கிட்ட கள்ளங்கபடம் இல்லாத பக்தி மட்டும் போதும். அந்த பக்தி இருந்தானா இந்த தியானம்ங்கிறது தன்னந்தனியா அதுவே வந்துக்கும். இந்த மூக்கோடு நுனியை ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்படி மூக்கோடு நுனியை எப்படி பார்த்துட்டு இருந்தானா, கொஞ்ச நேரம் கழியும் போத மனசு சிலமாயிட்டு அந்த மனசோடு சஞ்சலதை எல்லாம் போய் அது கொஞ்சம் அடங்கும் போத அந்த மனசால பகவானோடு திவ்ய கோமள விக்கிரகத்தை தியானிக்கணும். பகவத் தியானத்துக்கு உள்ள ஒரு பிரிலிமினரி ஸ்டெப் ஆயிட்டாக்கும் இதை சொல்றார். மனசு கொஞ்சம் சாந்தமான உடனே அதிலே பகவானோடு திவ்ய ரூபத்தை தியானம் பண்ணணும். அப்போ பகவானோடு திவ்ய ரூபம் எப்படி இருக்கும் அதையெல்லாம் வர்ணிக்கணும். அப்படி அந்த வர்ணனையை கேட்டு மனசிலேயே நம்ம ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கணும். பகவானோடு விக்கிரகம் அல்லட்டனா பகவானோடு ஒரு சூக்மமான ரூபம் நம்மளோட மனசுல உண்டாக்கணும். அந்த ரூபத்துல நம்மளோட மனசை ஒரு முகப்படுத்தணும். அப்ப அந்த பகவானோட ரூபம் என்னது, அதுல தானே நமக்கு ஏகாகிரப்பட முடியும். அந்த திவ்யமான மகாவிஷ்ணுவோட ரூபத்தையாக்கும் வர்ணிக்க தொடங்குறார். அந்த வர்ணனை நமக்கு அடுத்த வாரம் வாசிப்போம். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி
நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் பிரிவா சரணம். I'm
நித்திரை கொள்தாலே
பிரிவாசரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பிரிவாசரணம்.